நம்ம தளபதி விஜய் அப்படின்னாவே அவருடைய படங்கள் ஹிட் ஆகுது இல்லையோ, பாடல்கள்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அவருடைய ஆதி காலத்திலேருந்தே பார்க்கலாம், ஆதி காலம் மீன்ஸ் ஆதி படத்தோட காலம் இல்லை, அவருடைய முதல் படமான நாளைய திருப்பு, ரசிகன், இந்த காலத்திலேருந்தே விஜயோட பாடல்கள்லாம் தாறுமாறாக ஹிட் ஆகும். அதற்கு காரணம் அவர் சூஸ் பண்ணுற இசை அமைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, தேவா, எஸ் ஏ ராஜ்குமார், அப்புறம் வித்யாசாகர், மணி சர்மா, ஏஆர் ரஹ்மான், இப்போ அனிருத், இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல முன்னணி இசையமைப்பாளர்கள் கூட வந்து கூட்டணி வைப்பார் விஜய். அவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய்க்காகவே மற்ற ஹீரோக்களுக்கு போடுறத விட ஒரு அருமையான டியூன்ஸை போடுவாங்க. ஏன்னா விஜய்னாவே டான்ஸ் தான், ஸோ டான்ஸ் ஆடுறதுக்கு மாதிரியான ஒரு அதிவேகமான டியூன்ஸ் எல்லாம் அவர் போடுவாங்க. இப்போ வந்து ரிலீஸ் ஆன வாரிசு படத்துக்கு மட்டும் முதல் முறையாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் இசையமைப்பாளர் தமனை வந்து கமிட் பண்ணாங்க. ஸோ தமனும் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்துக்கு மியூசிக் பண்ணார், மியூசிக் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. குறிப்பாக அந்த ரஞ்சிதமே சாங் ஆகட்டும், தி தளபதி சாங் ஆகட்டும், மிகப்பெரிய ஹிட் ஆகி விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ஃபேன்ஸுக்குமே வந்து ரொம்ப ட்ரீட்டாக அமைஞ்சுது. இப்போது அடுத்ததாக தமன் மீண்டும் தளபதி விஜயோட படத்தில் கமிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு கூடுதல் செய்தி. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இப்போ வந்து லியோ படத்தை நடித்து முடிச்சுட்டு இருக்க நம்ம தளபதி விஜய் அவர்கள் அடுத்ததாக கோபிச்சந்த் மல்லேனி அப்படிங்கிற தெலுங்கு இயக்குனர் படத்தை தான் நடிக்கார். இந்த படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரிகள் தான் தயாரிக்காரு, கூடவே மைத்ரி மூவிஸும் வந்து சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த படம் தான் கிட்டத்தட்ட வாரிசு மலையே தமிழ் தெலுங்கு அப்படின்னு பைலிங்குலாக உருவாகுது. ஸோ பைலிங்குவல் அப்படிங்கும் போதே தமிழ்லையும் தெலுங்குலையும் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டராக இருக்கிற, அதாவது தமிழ்லையோ இல்லையோ தெலுங்குல அவர் தான் நம்பர் ஒன், அப்படி இருக்கிற தமனே தான் இந்த படத்துக்கும் இசை அமைக்கிறாரு. ஸோ வாரிசை தொடர்ந்து கூடிய சீக்கிரத்தில், அதுவும் விரைவிலேயே இன்னொரு விஜய் படத்தில் அவர் கமிட்டாக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமாக பார்க்கப்படுது. ஸோ வாரிசை விட இந்த படத்துக்கு தமன் அவர்கள் என்ன மாதிரியான அதிரிபுடியான மியூசிக்லாம் போடுவாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். வாரிசு படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.